Good morning student. Today we are going to learn C13. Now we can go to the section number 2. Take turns and read this section aloud. Work in pairs and underline the new words. Find out their meanings from the dictionary. Beginning in the month of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. This is quite a problem for them. As a turtle, friend flippers enable it to swim gracefully and effortlessly, but are not very useful for moving on land. The turtle has to haul itself laboriously onto the beach. Then it chooses a spot well away from the high tide line. Here, it scoops out a nest cavity 45 cm deep, into which it lays about 100 eggs. Each egg is in the shape and size of a table tennis ball. Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. It returns to the sea. The eggs are left to incubate under the warmth of the sun. Between the month of January and March, female olive ridley come ashore at night to lay their eggs. January, the March, and the மாத இடைவெளியில வந்து female olive ridley வந்து முட்டை இடுறதுக்காக வந்து கடற்கரைக்கு வரும். This is quite a problem for them. அது வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிராப்ளமா வந்து இருக்கும். As a turtle friend flippers enable it to swim gracefully and effortlessly, but are not very useful for moving on land. ஏனா வந்து அந்த டர்ட்டில் கடல் ஆமைகள் வந்து flippers அப்படினா வந்து துடுப்புகள், அதோட வந்து ஃப்ரண்ட் flippers முன்புற துடுப்புகள் வந்து அது வந்து கடல்ல இருக்கும்போது வந்து அதுக்கு நீந்துறதுக்கு வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லி, அதாவது வந்து ரொம்ப நளினமா அண்ட் எஃபர்ட்லெஸ்லி இலகுவா வந்து அது நீந்துறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். பட் ஆர் நாட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மூவிங் ஆன் லேண்ட். ஆனா வந்து அது வந்து அதோட ஃபிளிப்பர்ஸ் வந்து லேண்ட்ல, அதாவது தரையில வந்து மூவ் ஆகுறதுக்கு வந்து நகரத்துக்கு வந்து ஏத்த மாதிரி வந்து இல்ல. த டர்டில் ஹாஸ் டு ஹால் இட்செல்ஃப் லபாரஸ்லி ஆன் டு த பீச். கடல் ஆமைகள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வந்து தன்னோட உடம்ப இழுத்துக்கிட்டு வந்து கடற்கரைக்கு வந்து நகர வேண்டி இருக்கு. தென் இட் சூசஸ் எ ஸ்பாட் வெல் அவே ஃப்ரம் த ஹை டைட் லைன். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுனா வந்து ஒரு உயரமான வந்து ஒரு ஸ்பாட், ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணும். அதாவது வந்து ஹை டைட் லைன், அதாவது வந்து உயரமான வந்து டைடு, டைடுனா வந்து அலை, உயரமான வந்து அலைத்தோடும் அந்த எல்லைக்கோட்டை விட்டு தள்ளி வந்து ஒரு ஒரு ஸ்பாட்டை வந்து ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணும். ஹியர் இட் ஸ்கூப்ஸ் அவுட் ஏ நெஸ்ட் கேவிட்டி 45 சென்டிமீட்டர் டீப் இன்டு விச் இட் லேஸ் அபவுட் 100 எக்ஸ். அங்க வந்து அது 45 சென்டிமீட்டர்ஸ் வந்து ஆழம் கொண்ட ஒரு கேவிட்டி. கேவிட்டினா வந்து ஒரு பள்ளத்தை வந்து உருவாக்கும். அதாவது வந்து தன்னோட ஃபிளிப்பர்ஸை வந்து யூஸ் பண்ணி மணலெல்லாம் வந்து வாரி எடுத்து அங்க வந்து ஒரு கேவிட்டி பள்ளத்தை வந்து உருவாக்கும். அப்படி ஒரு கேவிட்டியை வந்து அதுவா வந்து அமைச்சுக்கும். அதுக்குள்ளார வந்து சுமார் வந்து 100 எக்ஸ், 100 முட்டைகளை வந்து இடும். ஈச் எக்ஸ் இஸ் இன் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் எ டேபிள் டென்னிஸ் பால். ஒவ்வொரு முட்டையும் வந்து டேபிள் டென்னிஸ் பால் பார்த்துருக்கீங்கள, அதாவது வந்து மேசையில விளையாடக்கூடிய வந்து டேபிள் டென்னிஸ் பால் ஷேப்ல அந்த அளவுல அந்த சைஸ்ல வந்து இருக்கும். Once all the eggs are laid, the turtle fills in the cavity. எல்லா முட்டையும் இட்டோட வந்து அது வந்து தன்னோட கேவிட்டி அந்த பள்ளத்தை வந்து ஃபில் பண்ணிக்கும், அதாவது நிரப்பிக்கும். Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. அது தன்னோட ஃபிளிப்பர்ஸை வந்து யூஸ் பண்ணி மணலெல்லாம் வந்து மேலே வாரி இறைக்கும். அந்த இடத்த வந்து அது வந்து மறைவா வந்து அமைச்சுக்கும். தட் டன், இட் ரிட்டன் டு த சீ. அதை முடிச்சோன்னா வந்து அது கடலுக்கு வந்து திரும்பி போயிடும். த எக்ஸ் ஆர் லெஃப்ட் டு இன்குபேட் அண்டர் த வார்ம் ஆஃப் த சன். வார்ம் ஆஃப் த சன், அது சூரிய வெப்பத்தினால வந்து அந்த முட்டைகள்லாம் வந்து இன்குபேட் ஆகி பொறுக்க விடப்படும். இன் மெனி பிளேசஸ் அரௌண்ட் த வேர்ல்ட், லோக்கல் பீப்புள் ஃபாலோ த ட்ராக்ஸ் ஆஃப் த டர்டில் டு இட்ஸ் நெஸ்ட். தே கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங். Jackals, domestic dogs and pigs to pick up and eat the eggs by following the scent left by the turtle. Those eggs that escape, church people and predators catch 45 to
60 days later, the hatchling slash opened the leathery egg cell with the help of a tiny egg tooth. This is like a razor blade at the tip of a hatchling's snout. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. From here, they make a hurried dash to the sea. In many places around the world, local people follow the tracks of the turtle to its உலகத்துல வந்து பல ஊர்ல வந்து உள்ள லோக்கல் பீப்புள் அதாவது வந்து உள்ளூர் மக்கள் வந்து அந்த கடல் ஆமைகள் வந்து முட்டையிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த ட்ராக்கை முட்டையிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ட்ராக்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த முட்டைகள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி தங்களுக்கு வந்து உணவாக்கிக்கிறாங்க. ஜாக்கல்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ் டூ டிக் அப் அண்ட் ஈட் த எக்ஸ் பை ஃபாலோயிங் த சென்ட் லெஃப்ட் பை த தேர்ட்டில். அதாவது சென்ட்னா வந்து வாசனை, கடலாமைகளோட அந்த வாசனையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் ஜாக்கல்ஸ்னா வந்து குள்ளநரி, டொமஸ்டிக் டாக்ஸ் அதாவது வளர்ப்பு நாய் அண்டு பிக்ஸ்னா வந்து பன்றி. அதாவது வந்து அந்த கடலாமைகளோட வந்து இந்த வாசனையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் குள்ளநரிகளும் அப்புறம் வந்து வளர்ப்பு நாய் அப்புறம் வந்து அந்த பன்றிகளும் கூட வந்து அந்த மணலை தோண்டி முட்டைகள்லாம் வந்து சாப்பிடும். தோஸ் எக்ஸ் தட் எஸ்கேப் சர்ச் பீப்புள் அண்ட் பிரிடேட்டர்ஸ் கேட்ச் 45 to 60 டேஸ் லேட்டர். இது மாதிரி வந்து அந்த மக்கள்கிட்ட இருந்தோ பிரிடேட்டர்ஸ்னா வந்து வேட்டையாடக்கூடிய விலங்குகள், அதாவது உணவுக்காக பிற உயிரினங்களை வேட்டையாடக்கூடிய விலங்குகள், இது மாதிரி வந்து மக்கள்கிட்ட இருந்தோ வேட்டையாடக்கூடிய விலங்குகள்டேந்தும் வந்து எஸ்கேப் ஆகிற அதாவது தப்பி பிழைக்கிற வந்த அந்த முட்டைகள் வந்து 45 to 60 டேஸ்க்கு அப்புறம் வந்து அந்த குஞ்சுகள் வந்து பொரிக்கும். த கேட்லிங் ஸ்லாஸ் ஓபன் த லெதரி எக்ஸல் வித் த ஹெல்ப் ஆஃப் எ டைனி எக் டூத். அந்த முட்டையிலேருந்து வெளிவர அந்த கேட்லிங்ஸ் வந்து அதாவது வந்து டைனினா வந்து சின்ன சிறியா வந்து எக் டூத்னா வந்து முட்டைப்பல், அந்த முட்டைப்பல் ஹெல்ப்போட வந்து அந்த தோல் மாதிரி லெதரி எக்ஸல் அந்த தோல் மாதிரி வந்து அந்த முட்டை ஓட்டை கிழிச்சுக்கிட்டு வந்து வெளியில வரும். அதைதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக் டூத், முட்டைப்பல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா வந்து புதிதா வந்து பொறிக்கப்பட்ட அந்த குஞ்சுகளோட வந்து அந்த மூக்கு நுனியில வந்து ஷார்ப்பா கூர்மையா வந்து ஷார்ப்பா ரேசர் பிளேட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ் ஹவ் கேட்ச்டு, த கேட்லிங் புஷ் தம்சோல்ஸ் அப்வர்ஸ் த்ரூ த சாண்ட் அண்ட் எமர்ஜ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பீச். பெரும்பாலான இந்த முட்டைகள் வந்து பொறிச்ச உடனே வந்து அந்த குஞ்சுகள் வந்து தன்னை அந்த மணலெல்லாம் வந்து வாரி மேலே எடுத்துட்டு அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பீச் அந்த கடற்கரை பரப்புக்கு வந்து போகும். ஃப்ரம் ஹியர் தி மேக்கியா ஹரி டேஷ் டு த இங்கிருந்து அது வந்து அவசர அவசரமா வந்து அந்த கடலை நோக்கி வந்து விரைந்து ஓடும். லெட் சி த கிளாசரி. ஃபிளிப்பர்ஸ் மீன்ஸ் பிராட் பிளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். பிரிடேட்டர்ஸ் மீன்ஸ் அனிமல்ஸ் தட் kill other animals for food. Haul means pull with force. Slash means cut. Laboriously means with great effort. Snout means pointed nose of an animal. Cavity means a hollow space. Emerge means come out. Camouflage means hide or disguise something. Incubate means catch eggs using worm. Next, are the statements right? Discuss with your partner and tick them if they are correct. Correct them if they are wrong. Share your answer in class. Number 1. Female olive ridley come ashore at night to lay eggs. Answer 2. Number 2. The eggs of an olive ridley are in the shape and size of a cricket ball. Answer வந்து false. Number 3. Ridleys come to lay their eggs in the month of January. Answer வந்து true. Number 4. The turtle use their flippers and make a hollow for the nest. Answer வந்து true. Number 5. The hatchlings use a tiny egg tooth to come out of the eggs. Answer வந்து true. Next, do you know? There is an interesting aspect of sea turtles biology. The temperature inside the egg determines the sex of the
embryo while it is growing. When the eggs develop at 20 degree to 28 degree Celsius, only male hatchlings are produced. At 30 degree Celsius, only female hatchlings are produced. An equal mix of male and female hatchlings is produced only when the eggs incubate at precisely 29 degree to 30 degree Celsius. There is an interesting aspect of sea turtle biology. Interesting aspect அப்படினா வந்து சுவையான தகவல். சீ டர்டில் அதாவது கடலாமை பயாலஜி அப்படின்னா வந்து உயிரியல் தன்மை. கடலாமையோட வந்து உயிரியல் தன்மை பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவையான தகவல் ஒன்று இருக்கு. த டெம்பரேச்சர் இன்சைட் த எக் டிட்டர்மைன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த எம்ப்ரியோ வைல் இட் இஸ் க்ரோயிங். முட்டையோட உள்புறம் உள்ள அந்த டெம்பரேச்சர் அந்த வெப்பநிலையானது வந்து அதோட கரு வளரும் போது வந்து அது மேலா அல்லது ஃபீமேலா ஆணா பெண்ணா அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுது, அதாவது வந்து நிர்ணயிக்குது. When the eggs develop at 27 degree to 28 degree Celsius, one male hatchlings are produced. அதாவது முட்டைகள் வந்து 27 டிகிரி டு 28 டிகிரி செல்சியஸ்ல வந்து இருக்கும்போது மேல் கேச்சலிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண உருவாக்கும். அட் 30 டிகிரி செல்சியஸ் ஒன்லி ஃபீமேல் கேச்சலிங்ஸ் ஆர் ப்ரொடியூசர். அதாவது வந்து 30 டிகிரி செல்சியஸ்ல வந்து அதோட டெம்பரேச்சர் இருக்கும்போது வந்து அது வந்து ஃபீமேல் கேச்சலிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண உருவாக்கும். அண்ட் ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேச்சலிங்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஒன்லி வென் த எக்ஸ் இன்குபேட் அட் precisely 29 degree to 30 degree Celsius. அதாவது முட்டைகள் வந்து மிகச்சரியா வந்து 29 degree to 30 degree Celsiusல வந்து பொரிக்கும் போது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேச்சலிங்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலா வந்து இருக்கும், அதாவது வந்து சம எண்ணிக்கையில வந்து கலந்து உருவாகும். ஓகே ஃபைன், தட்ஸ் ஆல்.